எப்படி வளர்த்து கொள்வது பரலோக மனநிலையை எப்படி வளர்த்து கொள்வது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நான் உங்களுக்கு சொன்ன முத பாகத்துல வந்து பார்ட் 1ல வந்து we have a position in Christ யா கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஒரு புதிய ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அத பத்தி பேசினா இரண்டாவது வந்து we have a new perspective of purpose or focus in Christ நமக்கு ஒரு வந்து ஒரு கிறிஸ்துக்குள்ள ஒரு புதிய முன்னோக்கம் உண்டு இல்லீங்களா மூன்றாவது நான் சொன்ன we have a new reality அப்பனா ஒரு புது உண்மை கிறிஸ்துக்குள்ள இருக்குது அது இந்த மூன்று காரியம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களுக்கு பேசினேன் இரண்டாவது பாகத்துல வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணறதுக்கு நான் சொல்றேன் இத இல்லீங்களா உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணறதுக்கு நான் சொல்றேன் பார்ட் 2ல வந்து இந்த பார்ட் 2 காணோம் ஓகே பார்ட் 2ல வந்து how to develop a heavenly mindset or god centered mindset appana namba enna seiyona adha na sonna vandu we have a resurrected position in christ we have been resurrected we have been seated in the heavenly places in christ So we have to focus on that அந்த நிலையில இருக்கணும் அங்க இருந்து ஆபரேட் பண்ணணும் அப்பனா கிறிஸ்துவோடு நீயே அவர் மரணத்துல அவர் அவர் மரணத்துல எழுப்பினது போல நம்மளையும் எழுப்பி உன்னதத்துல அமர செய்திருக்கிறார் அந்த நிலையில இருந்து நம்ம பார்க்கணும் அந்த நிலையில வந்து நம்ம நம்மளோட செயல்கள் அங்கிருந்து வரும் அங்கிருந்து செயல்படணும் அதை பத்தி பேசினேன் இல்லைங்களா லாஸ்ட் வீக் போன வாரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மைண்ட் வந்து டிசிப்ளின் இருக்கணும் டிசிப்ளின் இருந்தாதான் நம்ம மைண்ட் வந்து அந்த அந்த என்ன செய்ய முடியும் அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வர முடியும் இல்லையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் நம்மளோட சிந்தை வந்து கட்டுப்பாடுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அதுக்கு என்னென்ன செய்யணும் அது நாலு காரியம் போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா ஓகே இன்னைக்கு வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் நம்பர் 4 developing our minds heavenly mindset பரலோக மனநிலையை வளர்த்து கொள்வது நானாவது பாகம் a heavenly mindset is developed by a focus on our crucified position a heavenly mindset is developed by a focus on our crucified position அப்படின்றால் ஒரு பரலோக மனநிலையை நம்ம உருவாக்க வேண்டும் என்றால் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்னால் நம்ம அறியப்பட்ட நிலையில கிறிஸ்துவோடு வேத சொல்லுகிறது கிறிஸ்துவோடு நம்ம சிலுவையில அறையப்பட்டுட்டோம் அந்த நிலையில இருந்தே செயல்பட வேண்டும் மீண்டும் வாசிப்போம் Colossians chapter 2 verse 3 Colossians 2nd அதிகாரம் 3rd வசனம் வாசிங்க அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது Colossians 2:3 Colossians ஆ இல்ல இல்ல Colossians 3:2 3:2 உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள் மீண்டும் ஒரு வாட்டி சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் அவருக்குள் உங்களுக்குள்ளே அடிப்படையே இயேசு கிறிஸ்துவேல அறையப்பட்டார் அதான் அடிப்படை அதான் ஃபவுண்டேஷன் கிறிஸ்ட் க்ரூசிஃபைட் இஸ் அவர் ஃபவுண்டேஷன் கிறிஸ்ட் க்ரூசிஃபைட் இஸ் தி மெசேஜ் ஆஃப் தி காஸ்பல் அப்பனா இயேசு சிலுவையில அறையப்பட்டதுதான் சுவிசேஷன் சேவியாதான்
அவர் சொல்லுகிறார் உங்க மத்தியில நான் வேற எதையும் பேச வரல. I didn't come to speak about anything. I'm not interested about anything, but I'm interested in only one thing, that Christ crucified. எனக்கு எதுமே பெரிய காரியம் இல்லைன்னு சொல்லுகிறார் பவுல். எனக்கு முக்கியமான காரியம், பவுல் சொல்லுகிறார், எனக்கு முக்கியமான காரியம் என்ன என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதான் முக்கியமான காரியம், அடிப்படை இல்லைங்களா. நான் வந்து உங்களுக்கு வந்து ஞானத்தோடு பேசல, வல்லமையோடு பேசல, இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காரியம் தான் பேசுகிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார் யூதர்கள் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா அடையாளம், வல்லமை, இதான் யூதர்களை எதிர்பார்க்கிறாங்க. இயேசு பூமியில நடக்கும் போது கூட அதான் அவருக்கு கேட்டாரு, நீங்க ஒரு அடையாளம் காமிங்க. The Jews want signs and wonders and miracle. When Jesus walked on the earth, they said, show us a sign and we will believe in you. Yes, bitta. Pharisees enna sonanga, Judas enna sonanga, neenga adiyala kaaminga, naanga ungala namburom. Appa Judargalukku enna venum? Adiyalam, arpudam. Therungala? Ana Greekargalukku enna venum? The Greek are interested in philosophy. They are interested in wisdom. Greekargalukku enna mukkiyam? Avargalukku jnanam. Philosophy, philosophy தமிழ் எப்படி சொல்லுவீங்க? தத்துவம், இது அவங்களுக்கு முக்கியம். ஆனா பவுல் சொல்லுகிறாரு, நாங்க வந்து தத்துவத்தை பத்தி பேசலாம், ஞானத்தை பத்தி பேசலாம், ஆனா அதை பேச வரல. அடையாளத்தை பத்தி பேசலாம், அற்புதத்தை பத்தி பேசலாம், ஆனா அதை பேச வரல. அதெல்லாம் முக்கியம் இல்லை. முக்கியமானது என்ன என்றால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார்ல, அதான் முக்கியம். He said, I could come and talk about many things. I could talk about the wisdom of God. I could talk about power. I could talk about signs and wonders. I could talk about philosophies. But I am here only to talk about Christ and Him crucified. இதெல்லாம் நான் பேச முடியும், ஆனால் இதெல்லாம் நான் பேச வரல. ஏனென்றால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. முக்கியமானது என்னன்னா கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதே போல நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிறது நம்ம இயேசுவோடு மரித்தோம். இயேசு மரிக்கிற வேலையில் நம்ம அவரோடு மரித்தோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அறையப்படுகிற வேலையில் நம்மளும் அவரோடு அறையப்பட்டோம். இயேசு மரித்தவன் அவரோடு நம்ம மரித்துட்டோம். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு அவர் நம்மளோட அவரோடு நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு மரணத்தில இருந்து எழும்பும் போது நம்மளும் அவரோடு புது ஜீவனோடு எழும்பினோம். இப்ப உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறோம் இல்லைங்களா. அது வந்து நான் உங்களுக்கு மொத காரியம் மொத இதுல பேசிட்டேன். நம்மளும் அவரு நம்மளோடு நம்ம அவரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம், உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறோம். We are seated in the heavenly places with Christ Jesus. I will be talked. But today, we will talk about the crucified position in Christ. Our crucified position in Christ. In the kaalavelila, namba Christu oru siliye siluvela ariyapatta nilai. Enna adu? Adha patti naan ungalukku pesa pogren. Avar solugiraar, neenga Christu odu marithu vittirgal. திருப்பி வாசிப்போம் கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். கொலோசியன் chapter 3 verse 2, for you died and your life is hidden in Christ, with Christ in God. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். வாசிங்க தொடர்ந்து. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் மரித்தீர்கள். வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்ன செய்தீங்களா? மரித்தீர்கள். மறிச்சு போய் சால் செத்து போயிட்டீங்களா நீங்களா? அங்க ஹலோ, நீங்களா செத்துட்டீங்களா? உயிரா இருக்கீங்களா? உயிரா இருக்கீங்களா? ஆனா அங்க பைபிள் என்ன சொல்றாரு? நீங்கள் மறித்து விட்டீர்கள். கிறிஸ்துவோடு நம்ம மறித்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? We have died with Christ. What does that mean? And your life is hidden in Christ. உன்னோட ஜீவன் கிறிஸ்துக்குள்ள மறைந்திருக்குது. என்ன அர்த்தம்?
எப்படி சிந்திக்கிறது எப்படி இந்த சிந்தனைக்குள்ள வருகிறது என்ன இந்த சிந்தனைனா என்ன அர்த்தம் கிறிஸ்துவோடு நம்ம சிலுவையில் அறையப்பட்டோம் கிறிஸ்துவோடு மரித்தோம் என்றால் என்ன அர்த்தம் What does it mean to be crucified with Christ and we have died with Christ? What does that mean? How to live that life? அந்த ஜீவனை எப்படி ஜீவிக்கிறது கிறிஸ்துவோடு அறையப்பட்டுட்டோம் கிறிஸ்துவோடு மரிச்சிட்டோம் அந்த ஜீவனை எப்படிங்க ஜீவிக்கிறது நம்ம வாழ்க்கை வந்து கிறிஸ்துவோடு என்ன செய்ய என்ன இருக்கு மறையப்பட்டிருக்கிறோம் யூ ஆர் ஹீடன் யுவர் லைஃப் இஸ் ஹீடன் இன் கிரைஸ்ட் இல்லைங்களா முதலாவது தி பிலீவர் இன் கிரைஸ்ட் ஹேஸ் டைட் டு சின் வாட் டஸ் இட் மீன் யூ ஹவ் பீன் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட் இட் மீன்ஸ் தட் தி பிலீவர் இன் கிரைஸ்ட் ஹூ இஸ் க்ரூசிஃபைட் வித் கிரைஸ்ட் ஹேஸ் டைட் டு சின் ஒரு விசுவாசி கிறிஸ்துக்குள்ள உள்ள விசுவாசி அவன் சிலுவையிலே கிறிஸ்துவோடு அறையப்பட்டான் என்ன என்ன அர்த்தம் என்றால் அவன் பாவத்துக்கு செத்துட்டான் அவன் எதுக்கு செத்துட்டான் பாவத்துக்கு செத்துட்டான் ஆண்டவர் சொன்னார் நீ மரித்து விட்டேர் எதுக்கு மரித்து விட்டேர் யூ ஹவ் டைட் இன் கிரைஸ்ட் வாட் ஹவ் யூ டைட் யூ ஹவ் டைட் டு சின் எதுக்காக மரித்த என்னத்துல மரிச்சிட்ட பாவத்துக்கு மரிச்சிட்ட ரோமர் ஆறாவது அதிகாரம் அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் வாசிப்போம் ரோமன் சாப்டர் 6 வெர்ஸ் 5 டு வெர்ஸ் 7 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவருடைய மரணத்தின் சாயலில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இனி பாவத்துக்கு ஊழிய செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம் பாருங்க நம்மளோட பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டது Our old man has been crucified together with Christ. When Christ was crucified, we were also crucified with Christ. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதனால நம்மளும் சிலுவையில் அறையப்பட்டோம் அப்பயா நம்மளோட பாவ வாழ்க்கை பழைய வாழ்க்கை எல்லாமே கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டது கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் அதே போல நம்மளும் சிலுவையில் மரிச்சிட்டோம் நம்ம பாவ வாழ்க்கையும் மரிச்சு போச்சு On the cross, our old nature was crucified. நம்மளோட பழைய வாழ்க்கை சிலுவையில் அறைய பண்ணப்பட்டது நம்மளோட பழைய வாழ்க்கை சிலுவையில் செத்து போச்சு பாவத்துக்கு செத்துட்டோம் மரணத்துக்கு செத்துட்டோம் சாபத்துக்கு செத்துட்டோம் கட்டுக்கு செத்துட்டோம் இதுக்கெல்லாமே நம்ம செத்துட்டோம் சரிங்களா we have died we have died to sin we have died to sickness we have died to bondage we have died to curse we have died to death all this we are free இதிலிருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோம் சிலுவைய கிறிஸ்துவோடு நம்ம சிலுவையில் அறைய பண்ணப்பட்டுட்டோம் ரோமர் 6:11 அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறோம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் Die, you have died to sin, but alive in God. எப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும் எப்படி சிந்தித்துக் கொள்ள வேண்டும் நீ பாவத்துக்கு மரிச்சிட்ட எங்க மரிச்சிட்ட சிலுவையில மரிச்சிட்ட அப்புறம் உன் பழைய வாழ்க்கை சிலுவையில என்னாச்சுங்க செத்துருச்சு அறையப்பட்டது அப்பனா உன்னோட வெறி உன்னோட கோபம் உன்னோட பொறாம உன்னோட பாவம் உன்னோட இச்சை வாழ்க்கை இது எல்லாமே
சிலுவையில் அறையப்பட்டது இப்பொழுதே அதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரு காலம் பயங்கரமா முன்னுக்கு இருந்துச்சு, இப்ப இருக்கக்கூடாது. ஏங்க? அந்த பழைய வாழ்க்கை தான் சிலுவையில் அறையப்பட்டது. மீண்டும் பயங்கரமா போய் சொல்லுவேன், இப்ப போய் சொல்லக்கூடாது. ஏன்? அது சிலுவையில் அறையப்பட்டது. இனி திருப்பி போய் சொல்லிக் கொண்டே இருக்கண்ணா, உன் வாழ்க்கை ஒன்னும் சிலுவையில் அறையப்படல, இன்னும் நீ சாவல, உன்னை சாவதான் அடிக்கணும் இல்லையா? நீ பாவத்துல வாழ்றமா? நீ பொறாமையில வாழ்றமா? கோல் சொல்றதுல வாழ்றமா? பல பல பாவத்துல வாழ்றமா? திருட்டு வாழ்க்கை வாழ்றமா? பொய் வாழ்க்கை வாழ்றமா? ஏமாத்துல வாழ்க்கை வாழ்றமா? பழைய வாழ்க்கை ஒண்ணு வாழ்ந்து கொண்டிருக்கோமா? அப்பதான் இன்னும் சிலுவையில் அறையப்படல. அப்ப நீ சிலுவையில் அறையப்பட்டுனா என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எப்படி எண்ணி வாழணும்? நான் பாவம் எனக்கு செத்துருச்சு, பாவம் என்ன பாதிக்க கூடாது. கம் திங்க் டிஃபரண்ட்லி, வித்தியாசமா எண்ணிக்கொள்ளு. பாவத்தின் கட்டு ஒன்ன மேற்கொள்ளாது, பாவம் ஒன்ன மேற்கொள்ளாது. ரோமர் 6:14 சொல்லப்படுகிறது, பாவம் ஒன்ன மேற்கொள்ளாது. Sin has no dominion over you. Romans 6:14 tells us, sin has no dominion over you. You see? We can still be tempted. நம்ம சோதிக்கப்பட முடியும். சோதனை வரும், சோதனை வராதுன்னு இல்ல, சோதனை வர முடியும், ஆனா அதை நம்ம மேற்கொள்ள முடியும். ஒரு காலத்துல பயந்து பயந்து வாழ்ந்த, இப்ப பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லையா? அந்த பய வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டது. மீதி கவலை 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 வாழ்க்கை வரக்கூடாது. ஏன்? அந்த கவலை வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டது. குறை 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 பத்தல 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 அதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டது. புரியுங்க சிலருந்து, அந்த பழைய எண்ணம் பழைய சிந்தை எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டது. நீ பாவத்துக்கு செத்துட்ட, நீ பாவம் செய்யக்கூடாது, பாவம் ஒன்னை மேற்கொள்ள கூடாது, பாவ வாழ்க்கை வாழக்கூடாது. அப்படி தப்பி தவறி வாழ்ந்தியா, உழுந்துட்டிய பாவத்துல உடனே எந்திரிச்சுனும், உடனே மன திரும்பினும், உடனே சரிப்படுத்த அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நீ சிலுவையில் அறையப்பட்டுட்ட. You already died to sin. So all this lust, anger, bitterness, jealousy, worriness, anxiety, lack, all these should not affect us. இதெல்லாம் நம்மளை பாதிக்கூடாது. கசப்பு வெறி ஏங்க, இதெல்லாம் பழைய வாழ்க்கை. பழைய வாழ்க்கை என்னாச்சு? சிலுவையில் அறையப்பட்டாச்சு, சிலுவையில் செத்துருச்சு. அதான் சொல்லுகிறாரு, நம்ம கிறிஸ்துவோடு அறையப்பட்டோம் இல்லையா? அந்த வாழ்க்கை வாழணும்னா இந்த முதலாவது என்ன செய்யணும்? என் பாவ வாழ்க்கைக்கு நான் செத்துட்டேன். ரெண்டாவதாக, செகண்ட்லி, a believer in Christ has died to self. இரண்டாவது, ஒரு விசுவாசி கிறிஸ்துக்குள்ள எதுக்கு செத்துட்டான்? அவன் சுயத்துக்கு செத்துட்டான். செல்ஃப்னா சுயம் தானே? சுயத்துக்கு செத்துட்டான். லூக் சாப்டர் 14 வெர்ஸ் 26 அண்ட் 27 லூக்கா 14 26-27 வாசிப்போம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். பாருங்க, என்ன சொல்கிறாரு? ஒருவன் தன் தாய் தகப்பன் மனைவி பிள்ளை வெறுக்குனா என்ன தெரியுங்களா அர்த்தம்? வெறுக்க சொல்லல. என்ன அர்த்தம்னா, இங்க நம்மளோட மனைவி பிள்ளை குடும்பம் வேலை இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக இயேசு நம்ம நேசிக்கணும். அவரோட இயேசு அவ்வளவாக நம்ம நேசிக்கிறதுனால நம்மளோட இத பாக்குற ஒப்பு விட்டு பாக்குற வேலையில நம்ம வெறுக்கிறது போல தெரியும்.
அது அர்த்தம் அப்பறா இயேசுக்கு தான் நம்ம அன்பு இயேசுக்கு தான் முதல் இடம் சரிங்களா இயேசுவோட அன்பு உங்க மனைவி அன்பு பார்க்க போனா நீங்க அவ்வளோ இயேசு நினைக்கினா உங்க மனைவியை வெறுக்கிறது போல இருக்கும் ஆனா நீங்க வெறுக்கல உங்க கணவரத வெறுக்கிறது போல கண்ணுக்கு தெரியும் ஆனா அது வெறுக்கல உங்க பிள்ளைகளை வெறுக்கிறது போல தெரியும் ஆனா நீங்க வெறுக்கல ஆனா என்ன செய்றீங்க உங்களோட அன்பு அவ்வளோ இயேசுக்கு செல்லுகிறாரு அவ்வளோ இருக்கணும் அப்புறம் நீ வந்து உன் சுபாவத்துக்கு செத்துட்ட லூக்கா 22 42 வாசிப்போம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெயம் பண்ணினார் உன்னுடைய சித்தம் இல்ல என்னுடைய சித்தம் இல்ல ஆனா உன்னுடைய சித்தம் அப்பனா நம்ம சுயத்துக்கு செத்துட்டோம்னா என்ன அர்த்தம் தருங்களா என்னோட விருப்பம் இல்ல இனிமே அவரோட விருப்பம் என்னோட சித்தம் இல்ல அவரோட சித்தம் என்னோட ஆசை இல்ல அவரோட ஆசை என்னோட நோக்கம் இல்ல அவரோட நோக்கம் என்னோட விருப்பம் இல்ல அவரோட விருப்பம் எது முதல் இடம் எடுக்குது என்னோட ஆசை முதல் இடம் எடுக்குதா இல்ல அவரோட ஆசை முதல் இடம் எடுக்குதா என்னோட விருப்பம் முதல் இடம் எடுக்குதா இல்ல அவரோட விருப்பம் முதல் இடம் எடுக்குதா என்னோட அன்பு முதல்ல எடுக்குதா இல்ல அவருடைய அன்பு முதல்ல எடுக்குதா அப்பனா நீ சுயத்துக்கு செத்துட்டனா என்ன அர்த்தம்னா உன்னோட சித்தம் இல்ல உன்னோட விருப்பம் இல்ல உன்னோட ஆசை இல்ல எல்லாமே அவரோட ஆசை என்னது அவரோட சித்தம் என்னது அவரோட விருப்பம் என்னது அவரோட நோக்கம் என்னது அது முதல்ல எடுக்கணும் கலாத்தியா 2:20 இயேசு என்ன செய்தாரு என்னுடைய சித்தம் இல்ல உன்னுடைய சித்தம் He submitted to the will of the Father. இயேசு பிதாவுக்கு சித்தத்தை கீழ்படிந்தார் அதே போல நம்மளும் கீழ்படிய வேண்டும் கலேஷியன் சாப்டர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் இனி ஜீவிப்பது யார் அல்ல நான் ஜீவிக்கல கிறிஸ்து ஜீவிக்கிறார் நான் சிலுவையில கிறிஸ்துவோடு அறையப்பட்ட இனி ஜீவிப்பது நான் அல்ல இனி பிழைப்பது நான் அல்ல ஆனா கிறிஸ்து என்னோடு பிழைத்திருக்கிறார் Why so many Christians don't have heavenly mindset is because of self. அநேக கிறிஸ்தவங்களுக்கு ஏங்க இந்த பரலோக மனநிலை ஏங்க வளர்த்து கொள்ள முடியலன்னா சுயம் இனி ஜீவிப்பது நான் அல்ல திருப்பி வாசிப்போம் அதே வசனம் கலாத்தியா 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் இந்த வசனம் அண்ணான நீங்க படிக்கணும் கிறிஸ்துவுடன் கூட நான் அத்தபடி சிலுவையில் அறையப்பட்டேன் கிறிஸ்துவன் கூட நான் சோலமன் சத்யநாதன் சிலுவையில் அறையப்பட்டேன் அதான் அர்த்தம் வாசிப்போம் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல இனி நான் ஆத்மானி பிழைத்தில்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இனி கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் சொல்லுங்க இனி நான் என்ன அது அதுக்கு முதல் என்ன சொல்லுது இனி நான் அல்ல இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்து அதுக்கு முதல் கொஞ்சம் படிங்க கிறிஸ்துவன் கூட சொல்லுங்க கிறிஸ்துவன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் பிழைத்திருக்கிறேன்
சொல்லுங்க இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார் இனி யார் பிழைக்கல நீங்க பிழைக்கல இனி நீங்க பிழைக்கலங்க போச்சு செத்துட்டோம் கிறிஸ்துக்குள்ள செத்துட்டோம் பாவ வாழ்க்கை செத்துட்டோம் சுய வாழ்க்கை செத்துருச்சு அப்ப என்ன சொல்கிறார்னா இந்த நம்ம வாழ்க்கை வாழ்றோம்ல நம்மள பத்தி இல்லங்க It is not about us. What Christ is, God, Paul is saying, the life we lead is not about us. It's not about you. One patti la valkan. One valka vandu one patti alla. Nee jeevikira valka vandu one patti alla. Yeah, aanda chudra ini jeevippadu nee alla. Adanga unmayana valka. Naan Christu ennil jeevikiraan. Ini jeevippadu nee alla. அய்யோ என்ன பத்தி பேசிட்டாங்களா நீ தான் இல்லையா ஹலோ என்ன பத்தியா பேசுறாங்க என்ன பத்தி எப்படி பேசுவாங்க பேசுற என்ன நீ தான் செத்துட்டியா இனிய பத்தி உன்னை பத்தி பேசல உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அவரை பத்தி தான் பேசுறாங்க உன்னை பத்தி பேசுனா அவரை பத்தி பேசுறாங்க அவரை பத்தி பேசுனா உனக்கு என்ன அவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு எப்படி என்ன மதிக்க போறோம் நீ தான் செத்துட்டியா பணத்துக்கு என்னத்துக்கு மதிக்கணும் இல்லையா எனக்கு மரியாதை கொடுக்கல என்னத்துக்கு கொடுக்கணும் நீ தான் செத்துட்டியா பணத்துக்கு என்னங்க மரியாதை உயிரா சொல்லுவாங்க மிஸ்டர் ஜான் பிள்ளை செத்துட்டோன்னா பணம் ஏங்க ஜான் பிள்ளைன்றாங்க பெரிய கோ இல்லையா பிரைம் மினிஸ்டர் புரியுது நம்மள யாரு கட்ட The problem is not that. Our problem is this. Self. I. Me. This is the problem. That's why we cannot live. That's why we cannot live. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுக்கிட்டே போ ஏன் நீ செத்துட்டிய ஏன் உனக்கு கோபம் வருது ஏன் உனக்கு வெறி வருது ஏன் உனக்கு ஆத்திரம் வருது ஏன் நீ உனக்கு மனக்கசு வருது ஏன் இன்னும் நீ தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஹலோ இன்னும் யார் வாழ்கிறா நீரா இயேசு பாருங்க என்னமா எவ்வளவு சொன்னாங்க இயேசு பத்தி சொன்னாங்க ஒரு நாள் இயேசு சொன்னாங்க என்ன பத்தியா சொல்ற இருடா உனக்கு வரேன் நான் உயிர் தந்துட்டு பாத்துக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிருக்கிறாங்க இல்ல ஏன்னா சுயத்துக்கு செத்துட்டாரு He don't bother. See, இந்த காதல வாங்கி இந்த காதல் விட்டுட்டே போ ஏன் கேக்குற இந்த காதல் என்ன பத்தி சொல்லிட்டாங்க என்ன பத்தி வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு கூட சொல்ற நீ தான் வந்துட்டிய ஏன் வாங்கன்னு சொல்லணும் புரிய இல்லங்க வீட்டுக்கு வந்தங்க வாங்கன்னு சொல்ல நீதான் வந்துட்டிய என்ன வாங்கன்னு சொல்றது உக்காருங்க சொன்ன நீதான் வந்துட்டிய உக்கார கோபி வந்து வச்சுட்டு போயிட்டாங்க கோபி வச்சதை குடிக்கிறாங்க குடிய குடியன்னு சொல்லலையா குடிங்கன்னு சொல்லலையா வாங்கன்னு சொல்லி தான் வந்துட்டிய நம்மள பிரச்சனை என்ன தெரியுங்களா சுயம் சுயம் நான் ஒரு பெரிய மனுஷன் கல்யாணத்துக்கு வந்தா வாங்கன்னு சொல்லல வந்துட்டு ஏன் வாங்கன்னு சொல்லி தான் வந்துட்டிய சாப்பிட்டு போக வேண்டியது நம்மள பிரச்சனையே தான் சுயம் சுய சுயத்துல வாழ்றோம் We are living in self. We want self. We want to exalt ourselves. நம்மளே உயர்த்தணும் நம்மளே பார்க்கணும் இல்ல இல்ல You already died to Christ. நீ சுயத்துக்கு செத்துட்ட இனி வாழ்கிறது நீ அல்ல கிறிஸ்து இனி வாழ்கிறார்
தெரியுங்களா பாருங்க மோசே பத்தி எவ்வளவு சொன்னாங்க குறை மோசே அவர் ஒண்ணே சொல்லல ஒண்ணுமே சொல்லல சாமர்த்தியம் தர் மோசே ஆண்டவர் சொன்னாரு நீ மோசே பத்தி பேசினால என்ன பத்தி பேசின உன்னை பத்தி பேசுறாங்கல நீ கவலைப்படாத அப்பனா உன்னை பத்தி பேசல உன்குள்ள கிறிஸ்து இருக்கற அவரை பத்தி பேசுறாங்க அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அதனால ஆண்டவர் சொல்றாரு வஞ்சனை நீ தீர்க்காத பழி வாங்காத டோன்ட் டேக் வெஞ்சன்ஸ் டோன்ட் டேக் ரிவெஞ்ச் வை இட்ஸ் நாட் யூ தட் லீவ் யூ ஆல்ரெடி டைட் அப்பனா என்னத்தை சொல்ல சொல்லிட்டு போடு சொல்லிட்டு போட்டோம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு If you vindicate yourself, உனக்காக நீ பருந்து பேசுகிற வேலையில ஆண்டவர் உனக்கு பேச மாட்டாரு என்ன நீ பேசிட்டியா அதான் சொல்லுவாரு ஆண்டரே நீ தான் பேசி முடிச்சிட்டியா அப்ப நான் ஏன் குறுக்க வரணும் சுயத்துக்கு செத்துட்டோம் இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் யார் என்னில் ஜீவிக்கிறார் கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் ஆகவே this life is not about me this life is about Christ இந்த வாழ்க்கை என்ன பத்தி இல்லங்க உங்களை பத்தி இல்லங்க அது கிறிஸ்துவ பத்தி is everything about Christ you see why you are getting hurt why you are getting worried why you are getting anxiety ஏன் கவலைப்படுற ஏன் கஷ்டப்படுற ஏன் ஆத்திரப்படுற இன்னொன்னு இந்த தமிழ் உங்களை பத்தி எனக்கு வந்து புரியலங்க பாருங்களேன் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா இந்த சாப்பாடு இருக்குல்ல சைவ கோழி இந்த சைவ ஆடு இந்த சைவம் சாப்பிட்றாங்கல்ல சைவம் நீ சைவம் சாப்பிட்றனா ஏன் சைவ கோழி சாப்பிட்ற அப்பனா பாருங்களேன் உள்ளுக்கு வந்து உனக்கு கோழி ஆசை சைவ நீ சைவனா சைவ சாப்பிட்ற அது என்னத்துக்கு சைவ கோழி உனக்கு ரைட் தானங்க சைவமே சாப்பிட உனக்கு தான் கோ சைவன்னு நான் என்னது அசைவம் அசைவமா அசைவம் தான் உனக்கு பிடிக்கலையே அப்ப ஏன் நீ வந்து அது வேற பேரை சொல்லி உள்ளுக்கு போட்டுக்கிற அப்பனா உள்ளுக்கு வந்து ஆசை இருக்குது சைவ கோழி சைவ ஆடு சைவ மீன் சைவ சைவ நண்டு சைவ உடா அப்புறம் உள்ளுக்கு என்ன இருக்கு ஆசை இருக்கு அதை வந்து எல்லாரும் பார்க்க தெரியக்கூடாதுன்ட்டு சைவம் சைவாடு சைவ கொடி சைவம் என்ன ஒரு வேஷம் சைவம் சாப்பிடனா சாப்பிட்டுட்டு போயேன் ஆடு வேணும்னா ஆட சாப்பிடறேன் ஏன் சைவாடு சாப்பிட ஆசை தானே சாப்பிட்டு போ அதை விட்டுட்டு சைவம் ஆடு சைவ மாடு சைவ கொடி அதே போல தாங்க இட்ஸ் நாட் அபவுட் யூ இட்ஸ் அபவுட் கிரைஸ்ட் இட்ஸ் ஆல் அபவுட் கிரைஸ்ட் ஸோ வி ஆர் ஃபோக்கஸிங் டூ மச் ஆன் அவர் செல்ஃப் நம்மளோட நோக்கு என்ன தெரியுமா நம்மளையே நம்மளை கவனிக்கிறோம் நம்மளையே நம்ம பேசிக்கிறோம் நம்மளே உயர்த்துக்கிறோம் நம்மளே ஏன்னா நம்ம ஒன்றும் சாவலைங்களா நம்ம ஒன்றும் சாவலை எல்லாம் கேட்டு கேட்குறாங்க போறப்பல கேட்குறாங்க உங்கள் முடிவு வந்து போக இப்போ வெள்ளையாகிடுச்சிங்க இன்னைக்கு கருப்பாச்சு வயசானால் வெள்ளையாக தான் ஆகும் இந்த பாஸ்டர் ஸ்காலர்ஷிப் போனால் கேட்டுக்கிட்டு கேட்பாங்க ஏன் வெள்ளையாச்சு டாய் அடிக்கலையா ஏங்க டாய் அடிக்க மாட்டீங்க நான் சொன்னேன் இவ்வளோ நாள் ஏமாத்துறது போதும் போன பாஸ்டர் ஃபெலோஷிப்ல ரொம்ப பாஸ்டர் என்ன பாஸ்டர் வெள்ளையாச்சு வெள்ளையாச்சு ஐயா இது இயற்கை வெள்ளையாதான் இல்லையா டாய் அடிச்சுக்க வேண்டியதுனா அதான் சார் என்னத்துக்கு ஏமாத்தணும் ரைட்டு தானுங்க என்னத்துக்கு ஏமாத்து எவ்வளோ நாள் தான் ஏமாத்த போகிறோம் உடனே நான் மிதியில் நானும் தான் டாய் அடித்தேன் இப்போ என்னத்துக்கு சார் எவ்வளோ தான் எவ்வளோ நாள் தான் ஏமாத்துறதுயா எவ்வளோ நாள் தான் ஏமாத்துறது இல்லையா
எங்களுக்கு கருப்பா எனக்கு தெரியும் உனக்கு 50 60 வயசு ஆச்சு கருப்பா இருக்கனா நீ யாமாக்கிட்டு தான் இருக்கற The believer in Christ has died to this world. கிறிஸ்துக்குள்ள விசுவாசி இந்த உலகத்துக்கு செத்துட்டான். Galatians chapter 6 verse 14. Galatians chapter 6 verse 14. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட விருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவை உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டேன் இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் இப்போ வந்து உலகம் எனக்குள்ள அறையப்பட்டது I am the world is crucified to me and I to the world. உலகமும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்தை அறையப்பட்டேன் உலகமும் சிலுவையில் அறையப்பட்டது. ஆகையில உலகத்துக்கும் எனக்கு என்ன இல்ல சம்பந்தம் இல்ல. The world does not satisfy me any longer. But that's what Paul is trying to say. What he's trying to say, the world no longer satisfies me. Enna Paul solla ulaga enna thirupthi paduthaadhu. The world is no longer my passion. Ulaga ennada viruppam alla. Ulaga ennada vaanju alla. The world does not appeal to me. உலகம் என்ன கவருது அல்ல. நான் அறையப்பட்டுட்டேன். The world does not impress me anymore. உலகம் என்னால ஐயோ இப்படி இருக்குது உலகம் ஐயோ இதெல்லாம் இல்ல. Nothing, the world is nothing to me. If Paul is saying, because I've been, the world is not my destiny. The world is not my goal. உலகம் என்னோட இலக்கல்ல. உலகம் என்னோட நோக்கம் அல்ல. ஏன்னா சிலுவை உலகம் அறையப்பட்டது. Neither am I going to impress the world. நான் உலகத்தின் கவர போறதல்ல.
वालों को येन्ना कवर आदि नानु वालों के तकाका कवर पार दिल्ला I am not going to please the world वालों के तक प्रिय पढ़ते पार दिल्ला I am not going to please the world. உலகத்துல மினுமினுக்குது இல்ல அது அதனால நான் வந்து விலுக போறது இல்ல நான் அறைய பட்டுட்டேன் the world is nothing the world is passing by உலகம் அழிஞ்சு போயிட்டு இருக்குது உலகத்துக்காக நான் வாழ போறது இல்ல உலகத்துக்காக கவர போறது இல்ல உலகத்துக்காக ஜீவிக்க போறது இல்ல ஏன்னா நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன் உலகத்தையும் அறிஞ்சிட்டேன் The world is crucified already. As for me, the world is crucified. The world is nothing to me. Paul is saying. Paul என்ன சொல்றா? உலகம் வந்து எனக்கு ஒண்ணும் இல்ல. You see, my passion is to honor Christ. My passion is to honor Christ. I am alive to God and dead to the world. நான் கர்த்தருக்கு ஜீவிக்கிறேன் ஆண்டவருக்கு ஜீவிக்கிறேன் உலகத்துக்கு செத்துட்டேன் My passion is to please my master and my lord என்னோட விருப்பம் என்னோட கர்த்தர் என்னோட எஜமான் ஆண்டவரை அவரை பிரியப்படுத்துறது தான் என்னோட விருப்பம் அதான் சொல்கிறார் பவுல் to glorify him and him alone அவரை மகிமைப்படுத்தணும் அதான் உலகத்தல்ல you see no My calling and my mandate is to fulfill his purpose and his plan. என்னோட அழைப்பு இலக்கம் அவரோட சித்தத்தை செய்யறது தான் அவரோட நோக்கமும் சித்தத்தை செய்யறது தான் என்னோட அழைப்பு. My commission is to preach the gospel. என்னோட கட்டளை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறது. உலகத்துக்காக வாழ்றது இல்ல My desire is to live for him. என்னோட விருப்பம் அவருக்காக ஜீவிக்கணும். உலகத்துக்காகல. உலகத்துல என்னங்க இருக்கு? உலகத்தை ஏன் நீ கவர்ற? உலகத்தை don't be impressed. The world is passing by. The world can offer nothing to me, Paul is saying. The world can offer nothing to me. உலகம் எதுமே எனக்கு கொடுக்காது. உலகம் என்னை சந்தோஷப்படுத்தாது உலகம் என்னை பிரியப்படுத்தாது உலகம் என்னை திருப்திப்படுத்தாது ஏன்னா உலகத்தை நான் சிலுவையில் அறிஞ்சிட்டேன் அறையப்பட்டது உலகம் உலக வாழ்க்கை அறையப்பட்டது உலகம் சொல்லும் போது இந்த பூமியை பத்தி சொல்லலங்க the system of the world is talking about the system of the world first john chapter 2 verse 15 ரெண்டு ஒன்று யோவானு இரண்டாவது அதிகாரம் 15வது வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை உலகத்திலும் உலக காரியத்திலும் உலகத்தையும் அன்பு கூறாதீங்க உலகத்தை நேசிக்காதீங்க உலகத்தை நாடாதீங்க உலகத்தை நோக்கி போவாத ஏன்னா ஒருவன் உலகத்தை நேசித்தால் பிதாவோட அன்பு அவனுக்குள்ள இல்லை Don't go after the world. Don't love the world and the things of the world. For he who loves the world has no love of the Father. He who loves the Father will not love the world. பிதாவை நேசிக்கிறவன் இயேசுவை நேசிக்கிறவன் உலகத்தை நேசிக்க மாட்டான். உலகத்தை நேசிக்கிறவன் இயேசுவை நேசிக்க மாட்டான். உலகத்தையும் ஒரேடியா நேசிக்க முடியாது You cannot love the Father and the world at the same time. You cannot serve two masters, Jesus said. இயேசு சொன்னாரு ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது You must reckon that the world is dead to you. நீ எண்ணிக்கொள்ளணும் உலகம் உனக்கு செத்துருச்சு
செய்யணும் நம்ம உலகத்துல ஜீவித்தாலும் உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்துல சம்பாரிச்சாலும் இதெல்லாம் வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தத்தக்க ஆகையாக உலகத்துக்கு கவரி போவாத உலகம் எவ்வளவு நாள் இருக்கும் எல்லாமே ஒரு நாள் முடிய போறோம் அந்த உலகத்துல உள்ள காரியம் எல்லாமே ஒரு நாள் முடிவுக்கு வரும் the last one the believer in Christ has died to the power of the devil the believer in Christ has died to the power of the devil கிறிஸ்துக்குள்ள ஒரு விசுவாசி பிசாசோட வல்லமைக்கு செத்துட்டான் சாத்தானோட வல்லமைக்கு செத்துட்டான் Ephesians chapter 2 verse 1 to 5 எபேசியர் 2வது அதிகாரம் 1ல இருந்து 5 வரைக்கும் வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஒரு காலத்துல உலகத்துல வாழ்ந்தோம் உலக காரியத்தை கீழ்படிந்தோம் உலக காரியத்தை செய்தோம் ஒரு காலத்துல சொல்லுகிறார் அவருக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே தமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபக்கிணையின் பிள்ளைகளாய் இருந்தோம் மற்றவர்கள் போல வாழ்ந்தோம் தேவனோ ஆண்டவரோ இயேசுவோ இரக்கத்தில் அவருடைய இரக்கத்தினால ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் நம்மள கிறிஸ்துவுடன் கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப பழைய வாழ்க்கை செத்து போச்சு பழைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்பனா பிசாசோடு ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்தோம் பிசாசோடு இணைந்திருந்தோம் ஆனால் இப்பொழுது பிசாசோடு இல்ல நம்ம ஆண்டோட பிள்ளைகள் பிசாசு நமக்கு ஒன்னும் செய்யக்கூடாது முடிய வல்லம் இல்ல பிசாசுக்கு நம்ம மேல வல்லம் இல்ல ஏன்னா பிசாசோட வல்லமைக்கு நம்ம செத்துட்டோம் பிசாசோட வல்லமைக்கு நம்ம செத்துட்டோம் ஆகிய பிசாசோட வல்லமை உங்களை தொட முடியாது உங்களை தொடக்கூடாது பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இல்ல என் மேல அதிகாரம் இல்ல விசுவாசி மேல அதிகாரம் இல்ல The devil has no power because the power of the devil is dead. பிசாசோட வல்லமைக்குள்ள செத்துட்டீங்க. பிசாசோட வல்லமை உங்களை பாதிக்க கூடாது, பாதிக்காது. See, all curses has been broken. எல்லா சாபங்கள் எல்லாமே உடைக்கப்பட்டது. என்னாகும் 23:23 வாசிங்க Numbers 23:23. என்னாகும் 23:23 Numbers 23:23 இங்க நான் போடல அது ரைட் Numbers 23:23 யாக்கோபுக்கு விரோதம் யாக்கோப்னு இங்க யாரை குறிக்க சொல்லுகிறது இஸ்ரேவேலை குறிக்கிறது யாக்கோப்னு இங்க யாரை குறிக்க சொல்லுகிறது தேவனோட பிள்ளைகளை குறிக்கிறது யாக்கோப்னு யாரை குறிக்கிறது இங்க விசுவாசியை குறிக்கிறது மந்திரவாதம் இல்லை மீண்டும் வாசிப்போம் யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை பாருங்களேன் அப்புறம் தேவனுடைய பிள்ளைக்கு மந்திரம் என்னது மந்திரவாதம் இல்லை அப்பனா மந்திரம் வந்து உங்களை பாதிக்கூடாது பில்லி சூனியம் மந்திரம் இதெல்லாம் உங்களை பாதிக்கக்கூடாது கிறிஸ்து உங்களை பாதிக்கூடாது மந்திரம் செஞ்சுட்டான் இதை வச்சுட்டான் அதை வச்சுட்டான் முட்டையை வச்சுட்டான் இதை வச்சுட்டான் இதெல்லாம் ஒன்றும் பாதிக்கக்கூடாது அவன் வச்சாலும் பாதிக்காது இல்லையா புரியுங்க அந்த தாயம் வச்சுட்டான் இதை வச்சுட்டான் வச்சுட்டு போட்டோம் புரிய சொல்றது ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் உள்ளோடு உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அப்ப பிசாசோட வல்லமை பிசாசுகிற அதிகாரம் உன் மேல இல்ல அப்படின்னா பிசாசு சோதிக்க முடியாதுன்னு நான் சொல்லல
பிசாசு சோதிக்க முடியும், சோதனை கொடுக்க முடியும், ஆனாலும் நீ அவனையும் மேற்கொள்ளியும் முடியும். புரியுங்க சிலருது, ரொம்ப கிறிஸ்தவங்க தான் பயப்படுறாங்க, மந்திரம் வச்சிருவாங்க, இது வச்சிருவாங்க, ஒன்றும் பாதிக்காது, பாதிக்க கூடாது. புரியுங்க சிலருது, பாதிக்க கூடாது. ஏன் வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபுக்கு மந்திரம் மந்திரம் அப்புறம் என்ன சொல்றது, குறி சொல்லுகிறது எல்லாமே பாதிக்காது, அதுக்கு அதிகாரம் இல்ல. You see the power of Christ. கொலோசியர் 2 அதிகாரம் 15 வசனம், கொலோசியர் 2 15 என்ன சொல்லுகிறது பாருங்க. So don't live in fear, don't fear the devil. பிசாசை கண்டு பயப்படாதீங்க. வல்லமே உடைச்சிட்டார். So you can overcome the devil. Revelation chapter 12 verse 11 tells us we overcome the devil by the blood of the lamb and by the word of our testimony. வெளிப்பாடு 12:11 வாசிக்கிறோம், நாம் இயேசுவின் இரத்தத்தினால பிசாச ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால இயேசுவின் இரத்தத்தினால பிசாச நம்மளை மேற்கொள்ள முடியும், நம்மளோட சாட்சியால மேற்கொள்ள முடியும். புரியுங்க சிலருது, அதுக்கு அதிகாரம் இல்ல, வல்லம் இல்ல, அது செத்துருச்சு. ஆனாலும் ரோமர் 6:16 வாசிப்போம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? பாருங்களா, ஆனாலும் சொல்லும் போது நீ பாவத்துக்கு அடிமையானா பிசாசுக்கு நீ அடிமையாயிருவ, ஆனாலும் நீதிக்கு அடிமையானா நீ தேவனுக்கு அடிமையாயிருவ. எதுக்கு அடிமையாயிரும், எதுக்குள்ள அடிமையா இருக்குதோ அது ஒண்ணு மேற்கொள்ளும். இப்ப ஆண்டவருக்கு நீ அடிமையான ஆண்டவர் உன்னை உனக்கு உன் ஆசிரியப்பா உன் மேல இருக்க உன்னை ஆசிரியப்பாரு. ஆனா நீ பாவத்துக்கு அடிமையானா பாவத்துக்கு கீழ்ப்படிந்தியா, அப்ப பாவத்தின் அதிபதி யாரு? பிசாசு. அப்ப பிசாசு ஒண்ணு மேற்கொள்ள முடியும். அப்படா பாருங்களேன், பில்லிசூனியம் மந்திரம் கட்டுகள் எதுவுமே விசுவாசிய பாதிக்க கூடாது. ஆனாலும் விசுவாசி பாவத்து செய்யும் போது அவன் வாசல திறக்கிறான், அவன் கதவை திறக்கிறான், அவன் கொஞ்சோட ஜன்னல திறந்து விடுறான். பிசாசு உன்ன அதிக பாதிக்க முடியாங்க. ஏன் நீ எதுக்கு எதுக்கு நீ என்னத்துக்கு நீ அடிமையா இருக்கிறோ அடிக்கிற அது ஒண்ணு அடிமையாக்கிறோம். நீ பாவத்துக்கு அடிமையானா பாவம் உன்னுடைய எஜமான், நீ ஆண்டவருக்கு அடிமையானா ஆண்டவர் உன்னை எஜமான், நீதிக்கு அடிமையானா நீதி ஆண்டவர் உன்னை எஜமான், நீ நீதிக்கு அடிமையானா ஆண்டவர் உன்னை எஜமான், நீ பாவத்துக்கு அடிமையானா சாத்தான் உன்னை எஜமான். புரியுங்க சொல்றது. ஆனா மன திரும்பி நம்ம ஆண்டருக்குள்ள வாழுகிற வேலையில மன திரும்பும் போது எப்பப்பெல்லாம் நம்ம மன திரும்புகிறோமோ அப்பெல்லாம் நம்ம திருப்பி ஆண்டுக்குள்ள வந்துட முடியும். புரியுங்க சொல்றது, நம்ம ஜெயம் கொள்ள முடியும், வெற்றி கொள்ள முடியும். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். நான் கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தும் ஜீவன், கிறிஸ்துக்குள்ள மறித்தாலும் எனக்கு ஆதாயம். பாவத்துல மரித்தா அது வேற, ஆனா கிறிஸ்துக்குள்ள மரித்தால் ஆதாயம், கிறிஸ்துக்குள்ள ஜீவித்தாலும் அது எனக்கு
என்ன சொல்லுகிறது கிறிஸ்துக்குள்ள ஜீவித்தால் பிலிப்பியர் பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்துக்குள்ள நான் வாழ்ந்தா எனக்கு ஜீவன் கிறிஸ்துக்குள்ள என்ன செத்தாலும் எனக்கு ஆதாயம் கிறிஸ்துக்குள்ளே யா அப்ப என்னங்க சொல்லுகிறார் பவுல் பவுல் இந்த மனநிலை இருக்கணும்னா மைண்ட் செட் தி ஹெவன்லி மைண்ட் செட் இஸ் we have been crucified with Christ அப்ப அந்த பரலோக மனநிலை உள்ளவர்கள் என்னன்னா கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்பனா கிறிஸ்துவோடு செத்துட்டேன் அப்ப நான் பாவத்துக்கு செத்துட்டேன் சுயத்துக்கு செத்துட்டேன் மூன்றாவது என்னத்துக்கு செத்துட்டேன் ஹலோ என்ன சொன்னார் மாந்துட்டீங்களா உலகத்துக்கு செத்துட்டேன் நாலாவது பிசாசோட வல்லமைக்கு செத்துட்டேன் புரியுங்க சொல்றது நான் அறையப்பட்டதுனால இனி ஏப்பா என்ன பத்தி இல்ல இட்ஸ் நாட் அபவுட் மீ எனிமோர் இட்ஸ் அபவுட் கிரைஸ்ட் என்ன பத்தி இல்லைங்க இந்த வாழ்க்கை வந்து உங்களை பத்தி இல்ல உன்னை பத்தி இல்ல இந்த வாழ்க்கை கேடுன பத்தியே இல்ல எல்லாம் ஜீசஸ பத்தி தான் இந்த வாழ்க்கை கிளாரா பத்தியே இல்ல ஜீசஸ பத்தி தான் ஜயோனா பத்தி இல்ல ஜோயனா பத்தி இல்ல ஜீசஸ பத்தி அதே போலதான் உங்களை பத்தி இல்லைங்க இந்த வாழ்க்கை உங்களை பத்தி இல்ல இட்ஸ் நாட் அபவுட் யூ இட்ஸ் ஆல் அபவுட் கிரைஸ்ட் உன் வாழ்க்கை ஒன்ன பத்தி இல்ல you already died to Christ நீ செத்துட்ட உன் சுபாவத்துக்கு செத்துட்ட பழைய வாழ்க்கைக்கு செத்துட்ட பாவத்துக்கு செத்துட்ட உலகத்துக்கு செத்துட்ட பிசாசுல வல்லமைக்கு செத்துட்ட அகையில இதெல்லாமே உன்னை என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே நீ ஜீவிக்கிறார் இனி ஜீவிக்கிறது அவர் தான் இல்லையா அப்ப பத்தி ஏன் உங்களை பத்தி நீ கவலைப்படுறீங்க இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டே போ one way ticket to the moon கேள்விப்பட்டீங்களா அந்த காதல பாட்டு கேள்விப்பட்டீங்களா one way ticket இந்த காதல வாங்கி இந்த காதல விடு இந்த காதல வாங்கி இந்த காதல விடு சொல்லுங்க இந்த காதல வாங்கி இந்த காதல விடு சொல்லுங்க இந்த காதல வாங்கி இந்த காதலை விடு உங்களையும் உங்களோட பிரச்சனை என்னத்துங்களா இந்த காதலை வாங்கி இப்படி இறக்கிட்டுறோம்ல நோவேக்குள்ள பூராத நோ என்ட்ரிக்குள்ள பூராத என்ன சரிங்களா நேரா போகணும் இங்க நோ என்ட்ரி இருக்குல்ல அதுல பூர்றல்ல இங்க பூந்துருச்சுனா அதான் கசப்பு ஆத்திரம் வெறி கோவம் பழைய வாழ்க்கை திருப்பி எழும்புது பழசு ஒன்ன பத்தி இல்ல one way ticket to the moon நீங்களா ஒரு வாட்டி தான் மேல போன திருப்பி வராது அப்படிதாங்க நான் ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த கதை ஒரு நாள் இப்படிதான் எனக்கும் ஆரம்பத்தில் ரொம்ப பயங்கர ரொம்ப பேர் என்னென்னமோ சொல்லிட்டாங்க அப்போ வந்து ஊழியத்தை விட்டே போகணும்னு நினச்சிட்டு என்ன செஞ்சேன் ஒரு கடிதம் எழுதிட்டேன் ஜென்ரல் கவுன்சிலுக்கு இனிமேல் நான் வந்து ஊழியத்தை விட்டுட்டு போகிறேன் மக்கள் நாளை வந்து போஸ்ட் பண்ணணும் அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து அவர் ஆண்டவர் ஒரு சொப்பனம் கொடுக்குறாரு அந்த சொப்பனத்தில் வந்து எங்கள் வீட்டு நான் சின்ன பிள்ளையில் வந்து எங்கள் வீட்டுகளில் வந்து இருக்கும் போது ஒரு கம்பத்து வீட்டில் வாழ்ந்துருந்தோம் இல்லைங்களா அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு ரயில்வே ட்ராக் தருங்களா அந்த ரயில்வேல என்ன சொல்லுவாங்க தண்டவாளம் தருங்களா தண்டவாளம் வண்டவாளம்னால அந்த ரயில்வே அது வந்து இவர் 200 மீட்டர் இருக்கும் 200 மீட்டர் இருக்கும் 200 மீட்டர் எங்கள் வீட்டுக்கும் அந்த ரயில்வே அப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20-30 வாட்டி ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும் ரயில் அப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு ஜான் என்ன உங்கள் பேர் ஜான்னா உங்களை சொல்லலை நான் ஒரு ஜான் நாய் இருந்துச்சுங்க அப்போ நிறைய அந்த கம்பத்தில் வந்து எல்லா வீட்டிலையும் நாய் இருக்கும் இந்த ரயில் வந்து போகும்போது எங்கள் வீட்டு நாய் தான் ஜான் அவர் தான் லீடர்
ஓடி வருங்க வந்து இந்த ட்ரெயினை பார்த்து கொளைக்கும் எல்லா நாயும் கூட வரும் கம்பத்துல ஒரு 10 15 நாய் கூட வரும் எல்லாம் வந்து கொளைக்கும் ஓ ஓ ஓ ஓ ஓ கொளைச்சிரும் ரயில் போயிட்டுனே எல்லாம் போய் படுத்துறோம் இது சொப்பனத்துல உண்மையாகவே நடந்த கதை உண்மையாகவே இப்படியே நடக்கும் நான் சின்ன பிள்ளை வாழும்போது இதா நடந்துது ஆனாலும் சொப்பனத்துல அதே கனவு வருது அப்புறம் திருப்பி வந்து ஒரு அரை மணி நேரம் ரெண்டு ஒன் ஹவர்ஸ் ரெண்டு திருப்பி ட்ரெயின் வரும் நாய் எல்லாம் ஓடும் கொலைக்கும் 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 அப்புறம் ரயில் போனோடனே படுத்துருவோம் இல்லைங்களா அப்புறம் குட்ஸ் ட்ரெயின் வரும் கொலைக்கு கொலைக்கு கொலைக்க வந்துட்டோம்னா அப்புறம் போய் படுத்துறோம் இதே போல எத்தனை வாட்டி ட்ரெயின் வருதோ அது ஒரு 20 10 வாட்டி வந்துச்சா 10 வாட்டி கொலைச்சிட்டு படுத்துறோம் அதான் அதுங்களோட வேலை அதுங்களோட அழைப்பு இல்ல அப்ப ஆண்டவர் அந்த காட்சி காமிக்கிறாரு அப்ப வந்து நான் வந்து பார்க்கற அந்த ட்ரெயின்ல வந்து நான் நின்னுட்டு இருக்கேன் அந்த ட்ரெயின் போகுது அந்த ட்ரெயின்ல நான் இருக்கிறேன் நீ ட்ரெயின்ல போய்கிட்டே இரு கொலைக்கிற நாயே கொலைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின் என்னது சொல்றவன் சொல்லிக்கிட்டுதே இருப்பான் கோல் சொல்றவன் கோல் சொல்லிக்கிட்டே தான் பேசுறவன் பேசிக்கிட்டே இருப்பான் தமிழன்னா அவனை பேச நிறுத்த கொடுக்க முடியாது என்னைக்கு நிறுத்திட்டான் அவன் தமிழன்ல புரியுங்க சொல்றது பேசுறவன் பேசிக்கிட்டே இருப்பாங்க ரயில் பாட்டுக்கு போகுது நீ போய் ரயில் எடுக்காச்சு நின்று இருக்க கொலைச்சி நாயே இல்லதானே ஏன் இந்த கொலைக்கிற நாய்களை பத்தி நீ ஏன் ஊழி தொடுறன்னு ஆண்டவர் கொலைக்கிற நாய்களை பத்தி ஏன் நீ ஊழி தொடுற ஆண்டவர் இன்னொரு கேள்வி கேட்டாரு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு என்றைக்காச்சும் நான் கொலைச்சிருக்கேன்னு என்றைக்காச்சும் நான் கொலைச்சிருக்கேன் உன்ன பார்த்துன்னு கேட்டாரு இல்ல ஆண்டவரே அப்ப ஏன் ஊழி தொடுற நான் தானே உன்னை அழைச்சேன் நான் உன்னை பார்த்து கொலைச்சதே இல்லையே அப்ப ஏன்ப்பா ஏன் ஊழி தொடுற நான் கொலைச்சுனா அப்ப ஏன் ஊழி தொட்டா அது ஓகேலா நான் கொலைச்சது இல்லையே நீ என்ன செஞ்சாலும் ரோ தப்பு செஞ்சாலும் எவ்வளவு செஞ்சிருக்க எதுக்காக நான் கொலைச்சிருக்கேனா கொலைச்சது இல்லையே ஆண்டு பார்த்து உங்களை கொலைச்சிருக்காராங்க என்றைக்காச்சும் ஹலோ அப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை என்னங்க இந்த கதையை நினைச்சுக்கிட்டு வாழுங்க புரியுங்க சொல்றது கொலைக்கிற நாயே கொலைக்கும் இல்லாட்டி அன்னைக்கே இல்லைங்களா 20-25 வருஷத்துக்கு முதலே ஊழி தொட்டு போயிருப்பேன் அந்த சொப்பனை அன்னைக்கு ஆண்டவரை சொல்லல காமிக்கல கொலைக்கிற நாயே வாழ்க்கையின் அனுபவத்தில் வாழணும் புரியுங்க சொல்றது சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்காக அவன் சொல்லிட்டு போயிடுறாங்க நீங்க ஏன் சஃபர் பண்றீங்க அவன் சொன்னவன் சஃபர் பண்ணது இல்ல சொல்றவன் அவன் சொல்லிட்டு போயிடுறான் அவன் கூட சொல்லிட்டு அவன் கூட மறந்துடுறான் ஆனா நீ மறக்க மாட்டற இதான் நம்மளோட பிரச்சனை சொல்றவன் எல்லாம் சொல்லிட்டு அவனே மறந்துட்டான் சொன்னான்னு ஆனாலும் நீங்களும் நான் நினைச்சுங்களா அதிகம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் இல்லையா ஏன் அவன் நல்லா இருக்கான் நீ வந்து சஃபர் பண்ற கிறிஸ்துவில் நீ அறையப்பட்டுட்ட பாவத்துக்கு செத்துட்ட சுயத்துக்கு செத்துட்ட உலகத்துக்கு செத்துட்ட பிசாசட வல்லமைக்கு செத்துட்ட நீ இனி ஜீவிப்பது கிறிஸ்துவ நீ ஜீவிக்கிறார் ஆண்டவர் ஜீவிக்கிறாரு ஆண்டவன் வாழ்க்கையில் வாழ்றாரு அவருக்கு எப்படி வாழணும்னு தெரியும் தெரியுங்களா
அவர் அவரை உன்ன பத்தி பேசுறாங்க அவரை பத்தி பேசுறாங்க அப்ப அவர் வந்து டேக் கேர் பண்ணிக்குவார் அவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன செய்யணும் எங்க பட்டன் அமுக்கணும் எங்கெங்க எங்கெங்க ஊசி குத்துறணும் ஆண்டவர் தெரியும் அப்பப்ப அவர் செய்வார் ஏன் நீ ஏன் பயப்படுற சொல்லிட்டு போ உன் வாழ்க்கையை நீ வாழ் கிறிஸ்துக்குள்ள எழுந்து ஜெபம் பண்ணும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் குரா பா 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 ஷிகா பா 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 ரியாங்கா ஓ ரிகா கரா பா 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 ஷாண்டே ஓ இன்னில இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்கு வாங்க இந்த வாழ்க்கை என்னோட வாழ்க்கை இல்ல இது நான் ஜீவிப்பது நான் இல்ல கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார் இட்ஸ் ஆல் அபவுட் கிறிஸ்ட் எல்லாமே கிறிஸ்து பத்தி கிறிஸ்து பத்தி ஹல்லேலூயா ரோ பு 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 ஷகா பா 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 ரியாங்கா kera ba 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 shika ba 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 rianda ore ba 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 shaka ba 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 rianda ora ba 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 kurianda ella rabade karangalu yette ora ba 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 kurianda ro bo bo shaka ba 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 re ma ba 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 sotrikro mandre sotrikro ஆண்டவரே நாங்க சிலுவையில உம்மோடு அறையப்பட்டோம் இந்த அறையப்பட்ட ஜீவனை நாங்க ஜீவிக்க நீ வழி நடத்தும் அறையப்பட்ட help us to live this crucified life we have been crucified with you lord we have been crucified to sin lord sin we are dead to sin we are dead to self we are dead to the world we are dead to the world oh god we are dead to the power of the devil oh god the devil has no power over ஆண்டவரே நாங்க ஓ சுய பாவத்துக்கு செத்துட்டோம் சுயத்துக்கு செத்துட்டோம் ஆண்டவரே உலகத்துக்கு செத்துட்டோம் பிசாசோட வல்லமைக்கு செத்துட்டோம் இதெல்லாம் எங்களை பாதிக்காத ஆண்டவரே இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே எங்கில் ஜீவிக்கிறார் இந்த வாழ்க்கை கிறிஸ்துவ பத்தி இயேசுவ பத்தி இயேசுவ பத்தி இட்ஸ் ஆல் அபவுட் கிறிஸ்ட் இட்ஸ் ஆல் அபவுட் கிறிஸ்ட் இயேசுவ பத்தி தான் இந்த வாழ்க்கை அவருக்காக வாழுங்க அவருக்காக வாழுங்க பாவத்துல வாழாதீங்க உலகத்துல வாழாதீங்க உலகம் உங்களை திருப்திப்படுத்தாது இந்த உலகம் நம்மளை திருப்திப்படுத்தாது இயேசு ஒருத்தர் தான் நம்மளை திருப்திப்படுத்த முடியும் ஓ இந்த உலகத்தை நாடி போவாத இந்த உலகம் உனக்கு ஒண்ணுமே கொடுக்காது ஓ ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்க முடியும் ஆண்டவர் தான் நமக்கு நித்திய ஜீவன் இந்த உலகத்துல வாழ்ற நாளெல்லாம் அவருக்காக வாழுவோம் அவருக்காக வாழுவோம் எங்க நல்ல பிதாவே எல்லா துதி கன மகிமமுக்கு செலுத்துகிறோம் இந்த கால வேளையில ஆண்டவரே எங்க மத்தியில நீ வந்து அசை வாடுறதுக்காக நன்றி எங்களோடு உன் வார்த்தையினால பேசுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே நீ ஒவ்வொருத்தரையும் மாற்றி அமைக்கும்படி சொல்லிக்கிறோம் மாற்றி அமைக்கும்படியாங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கோபம் வெறி ஓ இச்சை இதெல்லாம் எங்களை விட்டு விலகும்படியாங்க பயம் கவலை ஆண்டவரே சங்கிலம் எல்லாமே எங்களை விட்டு